Hi friends, this is Ambika. Welcome to Sansquare. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ டின்னர்னும் போது நம்ம இதுக்கு மாவோ இல்ல ரைஸோ இல்ல வேற எதுமே யூஸ் பண்ணி செய்ய போறது இல்ல. வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி ஈஸியா ஒரு டின்னர் செய்யறது, அது ரொம்ப குறைவான கலோரிஸ்ல நம்மளோட ஸ்டமக்கோ ஃபில் ஆகற மாதிரி எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்து வச்சிருக்கேங்க. நான் வந்துட்டு மூணு சின்ன சைஸ் கேரட், அதனால மூணு எடுத்திருக்கேன். இன்கேஸ் பெரிய கேரட்டாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் மூணு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதை கத்தியில் வேணும்னாலும் இப்படி நறுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பீலர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதனோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதோட வந்துட்டு ஒரு தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக பூண்டு, ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். நான் இதை செய்கிறதுக்கு நமக்கு டைமும் ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை கட் பண்ணி வச்சுட்டு செய்கிறதுக்கு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. ப்ரிப்பரேஷன் டைமும் கம்மி, கலோரிஸும் ரொம்ப குறைவாக. அதுவும் இல்லாமல் நீங்கள் நைட்டில் லைட் ஃபுட் சாப்பிட்டிங்கன்னா ஆல்வேஸ் வெயிட் லாஸ்க்கு நல்லது. ஸோ நீங்கள் இதை நைட்டில் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு ஸ்டொமக்கும் ஈஸியாக ஃபில் ஆகிடும், ஆனால் அதிகமாக கலோரிஸும் ஏறாது. ஸோ ஒரு சூப்பரான டின்னர் டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்துட்டு ஆயில் என்னும்போது கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நறுக்கின பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் இதை ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். அந்த பூண்டு ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதை. இதில் நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னாலே ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். அதே சமயத்தில் நம்ம ஹாஃப் குக்கில் சாப்பிட்றது தான் எப்போவுமே நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. அதில் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கணும்னா ஃபுல்லாக குக் பண்ணாமல் இந்த மாதிரி ஹாஃப் குக் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் இதை வந்துட்டு ஒரு வதக்கு வதக்கிடுறேன். வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லேசாக காரத்துக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும் இந்த கேரட். ஒன் மினிட்ல நான் இப்போ திறந்துட்டேன். நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1 மினிட் குக் ஆனாலே போதும் கேரட். நமக்கு அதிகமாக குக் ஆக வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா கேரட் நமக்கு எவ்வளோ ஸ்டிஃபாக இருந்துச்சு, இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் ஆகணுன்ற அவசியம் உள்ள தக்காளி. ஸோ இந்த கேரட்டோடு இந்த தக்காளி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு ஃப்ளேவர்லாம் போயிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டொமக்கும் நமக்கு ஈஸியாக ஃபில் ஆகிடும், ரொம்ப குறைவான கலோரிஸும். அதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கேரட் ஸ்பெகட்டி ரெடி. ஸோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. டின்னருக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டின்னருக்கு இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ரெசிபி தான் இது. இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டின்னர் ரெசிபிஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ், லஞ்ச் ரெசிபிஸ் இது மூணுமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஹெல்த்தியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.